मापड़ा எப்படி இருக்காரு தலையில பலமா அடிபட்டு இருக்கதா போன்ல சொன்னீங்களே பயப்பற மாதிரில ஒண்ணே இல்லையே ஒண்ணு இல்ல மாப்ளக்கி தலையில பலமா அடிபட்டு இருக்கதெல்லாம் உண்மைதான் உடனே ஆபரேஷன் பண்ணனும்னு டாக்டர் சொல்லிருக்காரு ஆபரேஷன் செலவுக்கு 4 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லிருக்காரு என்னங்க சொல்றீங்க ஆபரேஷன் சொன்னாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க மாப்ளக்கி எதுவும் ஆயிட கூடாது மாப்ளக்கி எதுவும் ஆகாது பயப்படாத மாப்ளக்கி ஆபரேஷன் பண்ணா சரியாயிடுவாருன்னு டாக்டர் சொல்லிருக்காரு ஆபரேஷனும் உடனே பண்ணணுமா அதனால தான் வீட்ல இருக்கிற பணத்தை எடுத்து போலான்னு வந்தேன் பணம் கடவுளே என் மாப்ளைக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது அவருக்கு நல்லபடியா குணமாகி என் பொண்ணோட சந்தோஷமா சேர்ந்து வாழணும் அவரை எப்படியாவது காப்பாத்திரு கடவுளே நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். என்னங்க கொஞ்சம் இருங்க. நானும் உங்க கூட வரேன். நானும் மாப்ளைய பார்க்கணும். என்னங்க பாக்குறீங்க? வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். வேண்டாம் மகா. நீ ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம். ஏன் என்ன மாப்ளைய பார்க்க வர வேண்டாம்னு சொல்றீங்க? அப்படின்னா அவருக்கு ஒண்ணு இல்லம்மா. அவருக்கு ஒண்ணு இல்ல. நானும் அபிராமியும் ஆஸ்பத்திரிக்கு போனப்போ சம்பந்திம்மா மாப்பிள்ளை இப்படி அடிபட்டு கிடக்கிறதுக்கு காரணமே நம்ம பொண்ணுதானு வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டி அபிராமியை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க இப்போ நீ அங்க வந்தா அந்த அம்மா தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ணுவாங்க ஐயோ கடவுளே இது என்னங்க சோதனை எங்க விதி நம்ம பொண்ணு இப்படி வாழ விடாம பண்ணுது இதெல்லாம் அந்த கடவுள் பார்த்துட்டு தானே இருக்கான் அவனுக்கு கண்ணே இல்லையா கடவுள் திட்டாத அவருக்கு கண்ணு இருக்கிறதுனாலதான் நம்ம பொண்ணு மனச மாத்தி இருக்காரு என்னங்க சொல்றீங்க ஆமா மகா நேத்து வரைக்கும் அபிராமி அந்த மாப்பிள்ள கூட வாழ மாட்டேன் அவர் ஒரு கொலைகாரன்னு சொல்லிட்டு இருந்தா இல்ல மாப்பிளைக்கு அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா சம்மந்தியம்மா அபிராமியை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி கூட என் புருஷனை நான் காப்பாத்தியே தீர்வேன்னு சொல்லி நீங்க வீட்டுல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு வாங்கப்பான்னு என்ன அனுப்பிச்சிருக்க அம்மா உண்மையாவ சொல்றீங்க ஆமாம்மா கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்ப மாப்பிளைக்கு ஏற்பட்ட சம்பவம் நம்ம அபிராமி மனச மாத்திருக்கு மகா இப்போ நாம கடவுளை வேண்டிக்கிறதெல்லாம் மாப்பிளைக்கு நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வரணுங்கிறதுதான் அவர் குணமாகி வந்தவொன்னு நம்ம 2 பேரும் போய் சம்பந்தி அம்மாவை சமாதானப்படுத்தி நம்ம பொண்ணையும் அவரையும் சேர்த்து வாழ வைக்கணும் மகா வாழ வைக்கணும் எங்க எப்ப அபிராமி மனசு மாறி மாப்பிளைக்கு குணமாகணும்னு நினைச்சிட்டாலோ அந்த நினைப்பை மாப்பிளைய குணமாக்கி காப்பாத்திடுங்க நம்ம மாப்பிளைக்கு ஒண்ணு ஆகாது அவர் 100 வருஷம் நல்லா இருப்பாரு நீங்க போங்க சீக்கிரம் போய் பணத்தை கட்டிட்டு வாங்க சீக்கிரமா போங்க சீக்கிரம் போங்க என்னங்க சொல்றீங்க ஆமா பெரியநாயகி ஆக்சிடென்ட் ஆனதும் உங்க அண்ணனை காப்பாத்துறதுக்கு 4 லட்சம் ரூபாய் செலவாகணும் டாக்டர் சொல்லிருக்காங்க இப்போ என்னங்க பண்றது வேற என்ன பண்றது பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி மச்சானை காப்பாத்தி தான் ஆகணும் அத்தை வேற பணத்துக்கு என்னதான் நம்பிட்டு இருக்காங்க பாவங்க அம்மா அவங்க பணத்துக்கு என்னதான் செய்வாங்க இப்ப நீங்க பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க அது பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் போல தெரியுது. ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணிடுறேன். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. எங்க அண்ணன் உங்களை திட்டி நீங்க செய்யாத தப்பெல்லாம் செஞ்சதா சொல்லி உங்களை அடிக்க வந்து அவமானப்படுத்தினதுக்கெல்லாம் அப்புறமும் அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வரேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசுங்க. இதுல என்ன இருக்கு பெரிய நாயகி? ஏன் எதிரியா இருந்தா கூட அவனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவனா? என்ன அடிக்க வந்தது யாரு? என் மச்சான் தானே. அதுக்காக நான் கோச்சுக்கிட்டா எப்படி? இந்த பாரு பெரியநாயகி, உங்க வீட்டுக்கு மூத்த மருமகங்கிற முறையில நான் தானே எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். வேற யார் இருக்காங்க? இப்ப சொல்றேங்க, உங்களை மாதிரி ஒருத்தர் புருஷனை அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் உண்மையிலேயே பெரிய பெரிய பாக்கியசாலி. பெரிய இங்க வா, இங்க வா, உட்கார் 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 சாஞ்சி உட்கார். நீ தேவையில்லாம ஏதோ நினைச்சு எமோஷன் ஆகாத, சரியா? இந்த மாத்திரை சாப்பிடு. நீ ஒன்றும் கவலைப்படாத, மச்சான நான் காப்பாத்துறேன். பணம்லாம் நான் ரெடி பண்றேன்டா, சரியா? இந்த நீ கவலைப்படாத, நீ ரெஸ்ட் எடுன்னு, நான் மச்சான நான் காப்பாத்துறேன். நான் வெளியில போய் பணத்துக்கு எதாவது ஏற்பாடு பண்றேன். போயிட்டு வந்துடுறேன். ஓகே அபிராமி, அபிராமி பணம் கொண்டு விட்டேன். வாங்கப்பா, வா போலாம். சார், அவசரமா ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும். பேஷண்ட் பேரு கல்யாணராமன். சரி, இப்போ எவ்வளவு கட்டறீங்க? டாக்டர் ஆபரேஷனுக்கு 4 லட்சம் ஆகும்னு சொன்னாரு. மொத்தமா கட்டிடுறோம், கொடுங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி, நீ பணம் கொடுத்துதான் என் புள்ள பழக்கணுமா? நான் தான் என் மாப்பிள்ள பணம் கொண்டு வந்து கட்டுவார்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள நீ எதுக்கடி பணம் கொண்டு வந்து கட்ட? உன் பணம் எனக்கு தேவையில்லை. அத்தை, எந்த நேரத்துல என்ன பேசுறீங்க? ஆமா சம்மதிமா, மாப்பிள்ளையோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி பேசுறது நல்லாவே இல்ல. சொன்னா கேளுங்க. கேட்க மாட்டேன். நான் சொன்னா சொன்னதுதான். என்னமா இந்த நேரத்துல புரியாம பேசிட்டு இருக்க? மாமா பணம் கொண்டு வந்ததை திருப்பி கொடுத்துடலாமா? இப்ப அண்ணி பணம் கட்டிட்டோ. ஏய் ஓடி அந்த பக்கம். மல்லிகா, உன் பணத்தை கட்டதுக்கு நான் விட மாட்டேன். என் உயிரே போனாலும் உங்க பணத்தை கட்டதுக்கு நான் விடவே மாட்டேன். சார், இவங்க குடுக்குற பணத்தை நீங்க வாங்க கூடாது சார். என் மாப்பிள்ளை இப்ப பணத்தோட தான் வந்துகிட்டு இருக்காரு சார். அவர் வந்த உடனே அந்த பணத்தை நான் கட்டிடுறேன் சார். இவங்க கிட்ட வாங்கிடாதீங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் என்னமா இப்படி தகராறு பண்றீங்க? யார் முதல்ல பணம் கட்டற முடிவு பண்ணிட்டு வாங்க போங்க. அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சரி, எதுக்கடி நீ சொல்றத நான் கேட்கணும்? நான் சொல்றத நீ கேட்டியா இல்ல? என் புள்ள அன்னைக்கு உன் காலில் விழாத குறையா வந்து கெஞ்சினானே, அததான் நீ கேட்டியா? என்ன நெஞ்சல் தண்டி உனக்கு? இப்ப அவன் இந்த நிலைமையில இருக்கிறது காரணமே நீ தாண்டி. என்ன பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேட வந்திருக்காடி? அத்தை, என்ன என்ன வேணாலும் திட்டுங்க, அடிங்க, ஆனா இந்த பணத்தை கட்ட விடுங்க. அவர் உயிர் நம்ம எல்லாருக்குமே முக்கியம். அத்தை, முக்கியம் தாண்டி, முக்கியம் தான். அது எங்களுக்கு. உனக்கு எதுக்கடி முக்கியம்? अवं पुरुषा इप्पो अडिपट्ट आस्पत्रियिल किडक्कानवन वेंडियवनायिट्टाना एन्नडी ऊर उलगम उन मेल पळि पोट्टुमे नाटकम आडि आडற சம்மதிமா நாடகம் ஆடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் ஆனா வாக்குவாதம் பண்றதுக்கு இது நேரம் இல்ல இந்த பேசாதே பொண்ண வளக்க தெரியாம வளத்துட்டு இங்க வந்து வக்கண பேசிக்கிட்டு இருக்க நீ தப்பு செஞ்சதுனா அவரே ஏன் திட்றீங்க ப்ளீஸ் அத்தை புரிஞ்சுக்கோங்க நான் என் புருஷன் மேல கோவமா இருந்தது உண்மைதான் அதுக்காக அவரை வெறுத்துட்டேன்னு அர்த்தம் இல்ல வெறுக்காம நான் வக்கீல் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு அனுப்பினியா நரம் இல்லாத நாக்குன்னா எது வேணாலும் பேசுமா மௌனம் கட்டவளே அத்தை என்னடி கத்தற அப்படியே உள்ளுக்குள்ள குத்துதா நான் உன்னை விட வீம்பு பிடிச்சவடி ஏன் வீம்பு என்னன்னு இப்ப பாக்குறியா டேய் மாப்பிளைக்கு போன் போடுறீ மாப்பிளைக்கு போன் போடுறீ மல்லிகா சார் தயவு செஞ்சு இவங்க பணத்தை வாங்கிடாதீங்க சார் என் மாப்பிளைய நான் இப்ப பணத்தோட வர சொல்றேன் நான் பணம் கட்டறதுக்குள்ள இவங்க பணத்தை வாங்கிடாதீங்க சார் சார் என் பையனுக்கு ஆபரேஷன் ஆரம்பிக்க சொல்லுங்க சார் அது முடியறதுக்குள்ள பணம் கட்டறேன் சார் பணம் கண்டிப்பா கட்டிடுவேன் சார் நம்புங்க மாப்பிளைக்கு போன் போட்டியா லேடி பாடி அவங்க பணம் கட்ட விட கூடாதுடி Hey Joker दा என்ன மச்சான் ரொம்ப ஜாலியா இருக்க அதுவா நான் நினைக்கிற காரியம் எல்லாம் ஒண்ணொண்ணா நடந்துட்டு இருக்குல அதான் புரியலையே நீ என்ன சொல்ற சொல்றேன் நீ முதல்ல காடை போடு குயின் என் கைக்கு வந்துருச்சு பாத்தியா கேம் ஓவர் மச்சான் நீ என்ன விஷயத்தை சொல்லவே இல்லையாடா அதான் சொன்னேனேடா இப்ப சுகந்தி என் கைக்கே வந்துட்டா ஓஹோ அதுதான் அந்த சருகு பார்ட்டியா எஸ் நீ கிளாடி தாண்டா இப்படியும் சுகந்தி அரவிந்த் கல்யாணத்தை நடக்க விட மாட்டா அவ உனக்கு தாண்டா ஆமா அவ அண்ணன் கல்யாணராமன் மேல ரொம்ப கடுப்பா இருக்கானு அவனே இப்படி சமாளிக்க போற கல்யாணராமண்ணா அவன் தான் ஆக்சிடென்ட் ஆகி சாவ கிடக்குறானே அப்படியா அப்படித்தான் அத்தை சொல்லுங்க அத்தை மாப்பிள மாப்பிள பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா மாப்பிள ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அத்தை நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை சரிங்க மாப்பிள நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள பணம் கிடைச்சிரும் இல்ல கிடைச்சிரும் அத்தை 5000 10,000ன்னா இப்போவே உடனே கிடைச்சிரும் ஆனா நீங்க கேக்குறது 4 லட்சம் ஆச்சே மாப்பிள அமௌண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால பணம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ண லேட் ஆயிட்டு இருக்கு நானும் அலைஞ்சிட்டு தான் இருக்கேன் தே எப்படியும் பணம் கிடைச்சிரும் தே ஐயோ மாப்பிள எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுங்க மாப்பிள நான் உங்களை தான் மாப்பிள மலை போல நம்பி இருக்கேன் இப்போ என் பிள்ளையோட உசுரிப்பு உங்க கையில தான் மாப்பிள இருக்கு அத்தை நீங்க கவலையே படாதீங்க ஒரு இடத்துக்கு 4 இடமும் சொல்லி வச்சிருக்கேன் இன்னும் 1 மணி நேரத்துல பணத்தோட நான் வரேன் நீங்க நம்பிக்கையோட இருங்க அத்தை சரியா எப்படி பணத்தை கட்டிடலாம் ஆமா மாப்ள இங்க அந்த பாவி அபிராமி பணத்தை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா மாப்ள அவ பணத்தை கட்டிட்டானா நமக்கு தானே மாப்ள அவமானம் ஆமா அத்தை அதுக்கு நான் இடம் கொடுப்பனா அவ பணம்லாம் நமக்கு எதுக்கு அத்தை முதல்ல நம்மளே பணத்தை கட்டிடலாம் நீங்க தைரியமா இருங்க அத்தை அத்தை அவளை பணத்தை மட்டும் கட்டவே விடாதீங்க இல்ல மாப்ள கட்ட விடவே மாட்டேன் மாப்பிள 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 நீங்க பணம் கொண்டு வந்துருவீங்கன்ற தைரியத்துலதான் மாப்பிள நான் தைரியமா இருக்கேன் இங்க கண்டிப்பா சீக்கிரம் பணத்தோட நான் வந்துடுறேன் சரியா அத்தை சரி மாப்பிள சீக்கிரம் வந்துருங்க மாப்பிள வைக்கிறேன் என்னடா உன் அத்தை கிட்ட பணத்தோட வரன்னு சொல்லிட்டா பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா அடா முட்டாள் பணத்தை ஏற்பாடு பண்ணி என் மச்சானை காப்பாத்துறதுக்கு நான் என்ன கேனேனா என்னதான்டா உன் பிளான் அது நான் பணத்தை கட்ட போறதும் இல்ல அபிராமி பணத்தை கட்டுறதுக்கும் என் மாமியார் விட போறதும் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிற சண்டையில என் மச்சான் மண்டைய போட போறது தான் நிச்சயம். அட பாவி, உன் மச்சான் சாவறதுல உனக்கு என்னடா லாபம் இருக்குடா? என் மச்சான் செத்துட்டா ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு தலைவன் யாரு? நான் தானே. அதுவும் கரெக்ட் தான். அவன் மண்டைய போட்டுட்டா அந்த வீட்டில் நான் வச்சது தானே சட்டம். அப்புறம் தானடா அடுத்தடுத்து நான் சுகந்தி அடையிறது ரொம்ப ஈஸி ஆகும். போற போக்க பார்த்தா சுகந்தியோட சேர்த்து மல்லிகாவையும் கல்யாணம் பண்ணிக்குவ போல இருக்கு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் எதுலையுமே கொஞ்சம் நியாயமானவன், அதிகமாக ஆசைப்படவே மாட்டேன். எனக்கு சுகந்தி மட்டும் போதும். அவ்வளோதான் என்னுடைய ஆசையை. டாக்டர், என் புருஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. பணம் கையிலே இருக்கு டாக்டர், ஆனா என் மாமியார் பணத்தை கட்ட விட மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படி? அது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் டாக்டர். சம்மந்தியம்மா தேவையில்லாம தகராறு பண்றாங்க. ஆமா டாக்டர், இப்போ எனக்கு என் புருஷனோட உயிர் முக்கியம். ஆபரேஷன் உடனே பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றீங்க. இந்த நேரத்துல என் மாமியார் நான் பிரச்சனை தாண்டி பண்ணுவேன். உன் பணத்தை வாங்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லடி. ஏமா என்னம்மா நீ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட அக்கறையா இல்லையா? பெத்த பையன் சாக கிடக்குறான், இந்த நேரத்துல ஏன் இப்படி பேசுறீங்க? ஐயோ டாக்டரையா, கொஞ்சம் பொறுத்துக்குங்கய்யா. இப்ப என் மாப்பிள்ள பணத்தோட வந்துருவாரு. இவ என் பையனுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. வரவே அருந்து போன பிறகு இவ பணம் எதுக்குங்க எங்களுக்கு? இந்த மானங்கிட்ட பணத்தை வாங்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லைங்கய்யா. இங்க பாருங்கம்மா, உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்கதான் மனசு திருந்தி உங்க மகனோட மனைவிங்கிற முறையில பணத்தை கட்டுறேன்னு சொல்றாங்களே. நான் உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஆபரேஷனை லேட் பண்ணேன்னா உங்க மகன் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னமா பண்றது? இங்க பாருமா, நீ போய் பணத்தை கட்டுமா, நான் ஆபரேஷனுக்கு ரெடி பண்றேன். நீ பணத்தை கட்டுவியா? நான் விட்டுடுவேனா? போட்டுருங்க சார். சார் சார் சார், அந்த பணத்தை வாங்குறீங்க. அந்த பணத்தை நான் கட்ட விட மாட்டேன், நான் கட்ட விட மாட்டேன். என்னம்மா இப்படி நடந்துக்கிறீங்க? மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி அறுக்கணும்னு நினைக்கிற மாமியார இப்போதாம்மா நான் பாக்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் பொம்பளை மாதிரி நடந்துக்கிறீங்க. நீ எதை வேணாலும் என்ன சொல்லிக்கிய, எனக்கு அதை பத்தில கவலை கிடையாது. எனக்கு இது மான பிரச்சனை. இந்த பணத்தை நான் கட்ட விட மாட்டேன். எனக்கு இந்த பணம் தேவையில்லை. தடுக்காதீங்க, இந்த பணத்தை நீங்க வாங்காதீங்க. நான் கட்ட விட மாட்டேன், நான் கட்ட விட மாட்டேன். எனக்கு தேவையில்லை இந்த பணம். நீ கட்ட கூடாது, எனக்கு இது தேவையில்லை. ஓடி